வணக்கம், வெல்கம் டு ஆன்மீகமும் சமையலும் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் ஆப்பமும் தேங்காய் பாலும். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 150 கிராம், ஜவ்வரிசி 25 கிராம், தேங்காய் 1/2 கப், பச்சரிசி ஜவ்வரிசி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பச்சரிசி மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு பிறகு இதில் பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவோட ஜவ்வரிசி தேங்காய் ரெண்டையும் போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி மாவு ரெடியாக இருக்கு. இப்போது 2 ஸ்பூன் எடுத்த மாவை ஒரு பேனில் தண்ணி சேர்த்து கெட்டியான பதம் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. பார்த்தீங்கன்னா கெட்டியாக வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு நல்ல பிசுபிசுப்பான ஒரு பதத்துக்கு வர்ற வரைக்கும் கிண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பதத்துக்கு வந்துருச்சு, இந்த மாதிரி பதம் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல இந்த செஞ்ச கஞ்சிய போட்டு நல்லா கிண்டணும். இப்போ கிண்டிட்டு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மாவு இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா கிண்டிட்டு ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் நல்ல குளியா இருக்க பேன் எடுத்து மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா சுத்துங்க, மெல்லிசா வர்ற மாதிரி சுத்துங்க. இந்த பதத்துக்கு போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பம் தன்னாலே எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா ஆப்பம் ரெடி. இப்போ மறுபடியும் வேணால் செஞ்சு பார்க்கலாம். இன்னொரு ஆப்பம் உங்களுக்காக ஊற்றி காமிக்கிறேன். அதே மாதிரி இதையும் ஒரு 3 டைம் சுத்துங்க. ஆப்பம் எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக இருக்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் பால். இப்போது ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஆப்பமும் தேங்காய் பாலும் ரெடி. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு டிஷ்ஷுடன் சந்திப்போம். நன்றி.